கர்த்தருடைய பிரசாம் சுத்திரம் ரொம்ப 8:30 தேவனுடைய ஆசீர்வாதமா ரொம்ப 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானங்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்குமாய் அருமையான சோதனை சோதரி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மகிமையின் வசனத்தை கொடுக்கிறார் என்றும், மகிமையிலே நாம் ஜீவிப்போம் என்று சொல்லும் என்றும், மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினான் என்று சொல்லும், நாம் பல காரியங்கள் மகிமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை மகிமையும் படுத்துகிறார், அவர் மகிமையிலே வாழ வைக்கிறார், மகிமையிலே கொடுக்கிறார், மகிமையை காண்பிக்கிறார், மகிமையிலே வாழ வைக்கிறார். ஆகல நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மகிமையிலே பிரவாசிப்போம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, மகிமை பலத்தின் மேல் வெள்ள நடந்து சியோனுக்குள்ளே மகிமைக்குள்ளே பிரவாசிப்பார்கள் என்று சொல்லி. அப்படியாக நம்ம கர்த்தர் என்ன நேரத்தை என்ன வைத்திருக்கிறார், எப்படி செய்கிறார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ. ஸோ நீங்களாக அவர்களை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார், முன் குறித்தவர்களை எவர்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாராம். அப்போ உங்களை அழைத்திருக்கிறார், உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய காரியம் என்ன, நீங்கள் யார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைக நேரத்தில் தான் ப்ராப்ளம், நமக்கு அழைப்பு இருக்கான்னு தெரியாது, என்னான்னு தெரியாது. ஏதோ நான் ஏதோங்க சரிங்க, நான் கோயிலுக்கு வரேங்க போகிறேங்க, சில பேர் சரிங்க நான் கோயிலுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேங்க இது பண்ணுறேங்க, சில பேர் ஏதோ கொஞ்சம் அப்படி அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஊழியத்திலக்கு அப்படின்னு. அப்படி ஆகாது, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அடுத்தாக பார்க்கும்போது எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமானமாக்கி இருக்கிறார். நீதிமானம் சொல்லும் பொழுது மோசையை குறித்து, ஆபிரகாமை குறித்து நீதிமான் சொல்லப்படுகிறது, நம்மையும் நீதிமான சொல்லப்படுகிறது. அப்போ வேறு வேறு லெவலில் நீதிமான்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்கள், அவர்களுடைய பாவம் இருந்தால் ஆரோன் செத்து போவான். அப்போது ஆரோன் ஒரு நீதிமானாக இருந்தான், இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நீதிமான்களாக இருந்தார்கள், அங்கிருந்து ஆசாரிகள் அவர்கள் ஒரு நீதிமான்களாக இருந்தார்கள், ஒவ்வொருவரும் வேறு ஒரு லெவலில் நீதிமான்களாக இருந்தார்கள், வேறு ஒரு நிறைமையில் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்படியாக கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி என்ன பண்ணாருங்க, மகிமை உங்களுக்கு கொடுக்கிறார், மகிமை உங்களுக்கு காண்பிக்கிறார், மகிமைக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுகிறார். சோமன்மா இன்றைக்குமாய் சார் வல்லுவரே, இன்றைக்குமாய் சமுதல வரும்பா, அந்த பிள்ளைகள் நீதமை தெரிந்து கொண்டு இருக்கிறீர், அதுக்காக சோதரம்பா. உண்மை பிள்ளைகளை நீத்தமை தெரிந்து கொண்டது மாத்திரமில்லை, அவரோடு அவளை நீதமை நீதிமானாக்கி அவளை மகிமையினால் நிறாப்பிய முடிய மகிமையை காண்பித்து அவளை மகிமையிலே நடத்துவீராக அப்படின்னு கருத்தில் கொடுக்குறோம். அவள் மகிமைக்குள்ளாக இருப்பார் என்றால் பிசாசு வந்து தொட முடியாது, எந்த காரணம் செய்ய முடியாது, எல்லாம் வாய்க்கப்படும், எல்லாம் நீ நடப்பீர். அப்படியாக அவளை மகிமையினால் நிரப்பி அவளை நடத்தி ஆசிரியத்தை நடத்துவீராக. வியாழக்கிழமை பிடிக்கணும் ஆண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிருத்தாமே உங்களா சுவதிப்பாராக. ஹலோ லியா.